நீ அவசரப்பட்டு இப்படி தப்பான முடிவெடுத்தா நான் அதை சரி பண்ணனும். வேடிக்கை பார்க்க கூடாது. ஐயே எதுக்கு இங்க என்ன கலக்க காட்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க நாங்க கெட்டவங்களாவே இருந்துட்டு போறோம். அவதான் வரலன்னு சொல்லிட்டால அப்புறம் என்ன? முதல்ல கிளம்புங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நித்யா நீ என்ன சொல்ற? हेलो पापु हेलो अपा ना अपा दा पेस रहा ना नित्या வீட்ல தான் இருக்கேன் இந்த அதுக்கிட்ட பேசு பேசு பேசுமா நித்யா அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு இங்க பாரு நித்யா எதுவா இருந்தாலும் நம்ம வீட்ல போய் பேசலாம் கிளம்பு இப்படி மௌனமா இருந்து எல்லாரையும் சாகடிக்காத நித்யா எதுவா வேணாலும் இருக்கட்டும் இப்போ மட்டும் நீ போறனா அப்புறம் காலம் பூரா அங்கேயே இருக்க வேண்டியதுதான் அப்படினா நான் எங்கே இருந்துட்டு போறேனே விட்டுருங்க நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன் நித்யா நானும் தான் சீரியஸா சொல்றேன் சொல்லு பாபு அப்பா இனிமே அவன நமக்கு வேணாம்பா நீங்க அங்க இருந்து அசிங்கப்படுது போதும் பா கிளம்புங்க பாபு பாபு கடைசியா இதோ முடிவாமா என்ன என்ன இங்க கலடா பண்ண வந்திருக்கீங்களா என்னங்க இவ்ளோ அவமானத்துக்கு அப்புறமா அவங்க இங்கே நின்னுட்டு இருக்காங்கனா கண்டிப்பா அவங்க மானம் கட்ட ஜென்மங்க தான் நித்யா இப்ப நீ எடுக்கிற இந்த முடிவு வேற யாரையும் விட உன்னதாமா ரொம்ப பாதிக்கும் கடைசியா ஒரு சந்தர்ப்பம் உனக்கு நான் தரேன் என்ன மிரட்டறீங்களா நீ பேசாதமா நீ சொல்லுமா எங்க அம்மா கேக்குறத நானும் கேக்குறேன் நீங்களும் உங்க பையனும் என்ன என்ன மிரட்டறீங்களா இதுக்கு மேலயே உங்கட பேசுறது வேஸ்ட்னு எனக்கு புரிஞ்சு போச்சு இப்போ சொல்றே நல்லா கேட்டுக இப்போ நீ எங்க கூட வரலைனா அதுக்கு அப்புறம் உனக்கு எங்களுக்கு எதுவுமே இல்ல இதுக்கு மேலயே பொறுமையா போறதுக்கு நாங்க ஓட மானங்கட்ட போய் கிடக்கல உடனே என் பையனை வர வச்சு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வப்பேன் என்ன நீங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்பாவும் பையனும் என்ன அதிகாரம் பண்றதுலயே குறியா இருக்கீங்க என்ன பூச்சாண்டி காட்றீங்களா இப்போ சொல்றேன் கேட்டுங்க உங்க பையனுக்கு ஒண்ணு இல்ல 100 கல்யாணம் கூட பண்ணி வைங்க
அப்சரா அனி இந்தாங்க கோயிலுக்கு போய் வந்தேன் என்ன சரா ட்ரிப்ல எப்படி இருந்தது சூப்பர் இப்போதான் வந்தேன் வா நீ வந்து பிரசாதம் எடுத்துக்கோ இத வர கீதா இவங்களை கொஞ்சம் பாத்துக்கோ எங்க ஊர்ல இருக்கிற பவர்ஃபுல்லான கோயில் கோயில்ல பவர்ஃபுல்லா இருக்க போய்தா தப்பு நிறைய நடக்குது என்ன அனி திடீர்னு நாத்திகம் பேசுறீங்க நடக்கறதெல்லாம் பாக்குறப்போ கடவுள் இருக்காரான்னு சந்தேகமா இருக்கு இருக்காரோ இல்லையோ தேவப்படுறாரு அவரை நம்பினதுனால தான் எனக்கு இத்தனை கொடுமை நடந்தோ நான் இன்னும் உயிரோட இருக்கேன் நான் எப்பவுமே பெருசா நம்பறது இல்ல அதனால தான் இன்னும் இருக்கேன் இல்லனா ரெண்டு மூணு தடவை தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிருப்பேன் அப்சரா எனக்கு கஷ்டம் வந்தப்போ நான் கடவுளை பத்தி யோசிக்கவே இல்ல அப்படி நினைச்சிருந்தா ஐயோ நான் நம்மன கடவுள் என்னை கை விட்டுட்டாரேன்னு சூசைட் தான் பண்ணிட்டு இருக்கணும் ஏனா நான் நினைச்ச எதுமே நினைச்ச மாதிரி நடக்கல இப்ப ஆசைப்படுறத நிறுத்திட்டேன் நடக்கிறதெல்லாம் நல்லதாவே இருக்கு இப்ப என்ன பயங்கர புத்திஸ்ட் ஆயிட்டீங்களா ஏய் புத்திசம் ஜெயினிசம்னு பெரிய விஷயம்லாம் பேசாத அத பத்திலாம் எனக்கு தெரியாது என்ன ரெண்டு பேரும் காரசாரமா பேசிக்கிறீங்க ச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூர்யா ஆமா நான் ஊர்ல இல்லாதப்போ என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடந்துச்சு ஏகப்பட்டது நடந்துச்சு அதை தாண்டி அவன் ஒரு கொலகாரன் அவனுக்காக ஒரு சொட்டு கண்ணர் விட்டா அது பாவம் கடைசியில நீங்களும் ஒரு யூஸ்வல் வைஃப் தானே இருக்கீங்க சஞ்சய் எப்ப உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டானோ அப்பவே உங்க மனசுல இருந்து அவனை தூக்கி போட்டுட்டு ஒரு இனோவேட்டிவ் ஃபெமினா இருப்பீங்கன்னு பார்த்தா ஆசைப்பட்டவன மனசுல இருந்து தூக்கி எறியறதுக்கு பேர் தான் புதுமையா நான் அந்த மாதிரி ஃபெமினிஸ்ட் இல்ல இந்த உலகத்துல நான் ஒருத்தருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கேன்னா அது உங்க அண்ணன் சஞ்சய்க்கு மட்டும்தான் சஞ்சய் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கும் கிடைக்கணும் அதுதான் நியாயம் ஆனா அவனுக்காக உண்மையா மனசார ஃபீல் பண்ணி கண்ணீர் விட ஒருத்தி நான் இருக்கேன் சஞ்சய் தப்பா வளர்ந்த நல்ல பையன் அது உங்களுக்கு தெரியுமா அவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்கு அது உங்க யாருக்குமே தெரியாது ஏன் அவனுக்கே அது தெரியாது நான் அவன என்னோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு நான் என்னைக்கு இருந்தாலும் பதில் சொல்லிதான் ஆகணும் என்ன அப்சரா நீங்க மனசுக்குள்ள இவ்வளவு விஷயத்த வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமா இருந்திருக்கீங்க இனிமேலும் இப்படிதான் இருக்கணும் நான் கூட உங்க சித்தப்பாவை பழி வாங்கணும்னு நினைச்சு சஞ்சய லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி தான் வீட்டுக்குள்ள போனேன் பிளான் பண்றதும் திட்டம் போடுறதும்
கெட்டவங்களால மட்டும்தான் சரியா பண்ண முடியும். கடைசியில நான் தான் அதுல தோத்து போயிட்டேன். எனக்கு இந்த பியூட்டி பார்லர்ல வேலை இருக்குன்னு சொன்னப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இது சஞ்சய் அக்காவோட பார்லர். ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் சஞ்சய் திருந்தி திரும்ப என்னை கூட்டிட்டு போவான்னு நினைச்சேன். நம்பின சஞ்சய் விட்டு பிரிஞ்சு வந்துட்டாலும் அவனோட சொந்தக்காரங்க உங்க கூட இருக்கிறதுல திருப்தி நம்பிக்கை வந்துச்சு. கடைசியா பாவ ஜெயிலுக்கு போயிட்டான். இனிமே அந்த நம்பிக்கைக்கு வழி இல்ல. இப்படியே காலத்தை ஓட்டிட வேண்டிதான். உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல அப்சரா. நானும் தப்பான ஒருத்தரை நம்பி என் லைஃப ஒப்படைச்சிருந்தேன். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சப்போ எங்க அம்மா மட்டும் இல்லம்மா அவர் மாறுவாரு, உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியா திரும்ப கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க நம்பினது நடந்துச்சு. என் புருஷன் மனசு மாறி என்கிட்ட திரும்பி வந்தாரு. இப்ப நான் நல்லா இருக்கேன். எனக்கு எங்க அம்மா நம்பிக்கையோட சொன்னது உனக்கு நான் அம்மாவா இருந்து நான் சொல்றேன், கண்டிப்பா உனக்கு உன் வாழ்க்கை திரும்ப கிடைக்கும். தேங்க்ஸ் அண்ணி. நீ எப்பவுமே சூர்யா சொன்ன அப்சராவாவே இரு. சரி வாங்க உள்ள வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறுங்க. வாங்க வாங்க. Thank you.
எக்ஸ்கியூஸ் மீ. சிம்பதிக்கு ஒர்க் அவுட் ஆகிற பார்ட்டி தான், ஈஸியாக மடக்கிடலாம். நான் வக்கீல் வீட்டில் தாம்மா இருக்கேன். அதுக்காக நாளைக்கே தீர்ப்பு வந்துடாது. இவர் வக்கீல் தான், ஜட்ஜ் இல்லை. போகட்டும் விடுமா, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உங்களை காப்பாத்துறேம்மா. ஐயோ என்னம்மா, இதுக்காக சூசைட் எல்லாம் பண்ணுமா? அப்போ வாங்க நானும் வரேன், குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரும் சேர்த்து போகிறோம். நான் வந்துடுறேம்மா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, சூசைட் அது இதுன்னு பேசுனீங்களே, அதான் என்ன ப்ராப்ளம்? என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்ச உதவியே பண்ணுவேன். தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க, என்ன உங்க ஃப்ரெண்டா நினைச்சு சொல்லுங்க. என்ன ப்ராப்ளம்? ஐயோ என்னாச்சு? ஊழ்வினை வந்து உறுத்தும், அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும். ஐயோ என்னங்க என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. விதி எங்க வாழ்க்கைய புரட்டி போட்டுச்சு, நாங்க வாழ முடியாம தவிக்கிறோம். அதுக்காக தற்கொலை வரைக்கும் போறது முட்டாள்தனம் இல்லையா? நாங்க முட்டாள் இல்லைங்க, பைத்தியம் பிடிச்சவங்க. ஆமாங்க, நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்து நல்லா வாழ்ந்தோம். பங்காளி சண்டையில சொத்தை ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்க, அதுல இருந்து எங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி சாக போறேன்னு சொல்லுவாங்க. நானும் எதையோ சொல்லி சமாளிப்பேன். உலகத்துல இப்படிப்பட்ட கொடுமை வேற யாருக்கும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியலங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். உங்களை பாக்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, அதிசயமாவும் இருக்கு. இந்த காலத்துல பெத்த அம்மாவுக்காக நீங்க வாழ்றீங்கன்னா You are really great-ங்க. என்னமோ தெரியலங்க, உங்களை பார்த்தோன்னே மனசுல இருக்கிறத சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, மனசுல இருக்கிற பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி தோணுது. வாழ்க்கைன்றது ஒரு பூ மாதிரி, செடியில இருக்க வரைக்கும் தான் பூவுக்கு வாழ்க்கை. செடியை விட்டு உதிர்ந்துட்டா அது கருகி போயிடுங்க. ஐயோ என்ன இவ்வளவு தத்துவம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நீங்க பேசுறத கேக்குறப்போ வாழ்நூன்ற வெறி மனசுக்குள்ள வருதுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதை விடுங்க. பை த பை, ஐ அம் பனிமலர். ஐ அம் சோமு. நீ ரொம்ப லக்கிடா.